இன்னைக்கு நம்ம சுத்தி நடக்கிற நிகழ்வுகள், கேட்கிற செய்திகள் இதெல்லாம் பார்க்கும்போது ஆண்டவர் நம்ம தள்ளி விட்டுட்டாரோ அப்படின்னு ஒரு கேள்வி வர தோணுது. கை கழுவி விட்டுட்டாரா அப்படின்னு. ரோமர் 11:1-8 நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள். ஆனால் இதே போன்ற ஒரு நிலைமை அங்கே எப்படி தேவன் பேசுகிறார் என்பதை நமக்கு இன்று நமக்கு ஒரு சிந்தனையாக வருகின்றது. ரோமர் 11:1 பார்ப்பீர்களேயானால், இப்படி இருக்க தேவன் தம்முடைய ஜனங்களை தள்ளிவிட்டுட்டாரோ என்று சொல்லி கேள்வி வருகின்றது. ஆனால் 2 பார்க்கும்போது, தேவன் தாம் முன்னறிந்து கொண்ட தம்முடைய ஜனங்களை தள்ளிவிடவில்லை, எலியாவை குறித்து சொல்லிய இடத்தில் வேதம் சொல்லுகிறதை அறியீர்களா அவன் என்று அந்த இடத்திலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அவன் தேவனை நோக்கி என்ன செய்தான் என்று நமக்கு தெரியும். எலியா தீர்க்கதரிசி, அவருடைய அனுபவம், ஆஹா ஜெசபல் எல்லாருக்கும் பயந்து ஓடுகின்ற ஒரு சூழ்நிலை. ஏனென்றால் அங்கே பலிபீடத்திலே தேவனுக்கு வைராக்கியமாக நின்றான் என்று பார்க்கின்றோம். இதையெல்லாம் செய்து முடித்த பிறகு அங்கிருந்து ஓடும் பொழுது எலியா தீர்க்கதரிசி பயத்தில் ஓடலை, தன் வாழ்க்கையை வெறுத்து ஓடுகின்ற ஒரு சூழ்நிலையை அங்கே பார்க்கின்றோம். 1 Kings 19 பார்க்கும்போது, வனாந்திரத்திலே ஒரு சூறை செடியை கீழே போய் உட்கார்ந்து கொண்டு நான் சாக வேண்டும் என்று சொல்லி அங்கே 19:4 கத்தாவே என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும், நான் என் பிதாக்களை பார்க்கிலும் நல்லவன் அல்ல என்று சொல்லக்கூடிய அங்கே வசனத்தை பார்க்கின்றோம். அப்பொழுது அங்கே சேனைகளின் கர்த்தர் தேவன் 10 பார்க்கும்போது, சேனைகளின் தேவனாகிய கர்த்தருக்காக வெகு பக்தி வைராக்கியமாய் இருந்தேன், இஸ்ரவேல் புத்திரர் உமது உடன்படிக்கையை தள்ளிவிட்டார்கள், உமது பலிப்பீடங்களை இடித்து உம்முடைய தீர்க்கதரிசிகளை பட்டயத்தினாலே கொன்று போட்டார்கள், நான் ஒருவன் மாத்திரம் மீதியாயிருக்கிறேன், என் பிராணனையும் வாங்க தேடுகிறார்கள் என்று அங்கே சொல்லும்பொழுது, நான் ஒருத்தன் தான் தப்பிச்சு இருக்கேன், பக்தி வைராக்கியமாக இருந்தேன், நான் கர்மேல் பர்வதத்தின் அனுபவத்தெல்லாம் நாம் பார்த்தோம் அப்படின்னு சொல்லும்போது, இந்த இடத்துல ரோமர் 11 நாம் பார்க்கும்போது, நீ மாத்திரம் இல்லை, இன்னும் 7,000 பக்தி வைராக்கியத்தோடு இருந்தார்கள் என்று வசனம் சொல்லுகிறதை பார்க்கின்றோம். பிரியமானவர்களே, அங்கே 4 அவனுக்கு உண்டான தேவ உத்தரவு என்ன என்று கேள்வி வருகின்றது. பாகாலுக்கு முன்பாக முழங்காட்படியிடாத 7,000 எனக்காக மீதியாக வைத்தேன் என்பதே என்று சொல்லி 7,000 பக்தி வைராக்கியத்தோடு இருந்தார்கள். அப்படி போலவே 5 பார்க்கும்பொழுது, அப்படி போல இக்காலத்திலேயும் கிருபையினாலே உண்டாகும் தெரிந்து கொள்ளுதலின்படி ஒரு பங்கு மீதியாயிருக்கிறது. இன்னைக்கு கிருபையின் காலத்துக்குள்ளாக இருக்கின்றோம், கிரியையின் காலம் அல்ல. 6 பார்க்கும்போது, கிருபையினாலே உண்டாயிருந்தால் கிரியைகளினாலே உண்டாயிராது. அப்படி அல்லவென்றால் கிருபையானது கிருபை அல்லவே, அன்றியும் கிரியையினாலே உண்டாயிருந்தால் அது கிருபையாயிராது. அப்படியென்றால் கிரியையானது கிரியை அல்லவே என்று சொல்லி சொல்லக்கூடிய வசனத்தை பார்க்கின்றோம். இன்னைக்கு நான் நிற்பதும் நிர்மூலமாகாததும் அவருடைய சுத்த கிருபை, என்னுடைய கிரியை அல்ல. இன்னைக்கு நம்மை சுற்றிலும் இவ்வளவு செய்திகள், நம்முடைய நம்பிக்கை எங்கே இருக்கிறது? நம்முடைய பணத்தில் இருக்கிறதா? நம்முடைய சுயத்தில் இருக்கிறதா? நம்மை சார்ந்தவர்கள் இடத்துல இருக்கிறதா? நம்முடைய வேலையில் இருக்கிறதா? நம்முடைய புகழில் இருக்கிறதா? வேர் இஸ் யுவர் ஃபேத்? நம்பிக்கை எங்கே இருக்கிறது? நம்பிக்கை கிருபையில். ஆண்டவரே, காலைதோறும் உம்முடைய கிருபை புதிதாக இருக்கிறது. ஒவ்வொரு காலையிலும் உம்முடைய இரக்கத்துக்கு முடிவே இல்லை. ஆண்டவரே, நான் காலையிலே எழுந்து ஒரு புதிய நாளை, நான் கண்டிராத நாளை காண்பதே உம்முடைய கிருபை. நீங்கள் தள்ளிவிடுகிற ஆண்டவர் இல்லை. நீங்கள் நாங்கள் மறந்தாலும் நீங்கள் எங்களை மறக்கிறதில்லை. ஆண்டவரே, அப்ப
அப்படிப்பட்ட ஒரு விசுவாசம். எலியா தீர்க்கதரிசி சொன்னான், நான் பக்தி வைராக்கியத்தோடு இருந்தேன், நான் இப்போ செத்து போகிற ஆண்டவரை கோபத்தோடு இருந்தான். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ மாத்திரம் இல்லை 7000 பேர் பக்தி வைராக்கியத்தோடு இருந்தான். இன்றைக்கு நான் மாத்திரம் இல்லை, நம்ம சுற்றிலும் எவ்வளவு பேரை ஆண்டவர் கிருபையினாலே காப்பாற்றி கொண்டிருக்கின்றார். இந்த செய்தியை ஒருவேளை நீங்கள் ஹாஸ்பிட்டலிருந்து கேட்டுக்கொண்டிருக்கலாம், ஒருவேளை வீட்டிலிருந்து கேட்டுக்கொண்டிருக்கலாம், ஒருவேளை எந்த இடத்திலிருந்து நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்தாலும் கிருபை சூழ்ந்து கொண்டிருக்கின்றது. கிருபையினாலே நாம் பிழைத்திருக்கிறோம், தள்ளிவிடவில்லை ஆண்டவர். கிரியையினாலே அல்ல, கிருபையினாலே எல்லாம் கூடும். அந்த நம்பிக்கையோடு கிருபை சூழ்ந்து கொள்ள இந்த நாளை தொடர்வோம். காட் மார்னிங்.